28 February 2021. ஒரு ஃபேமஸான தமிழ் யூடியூப் சேனல் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஆனா இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ரோஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே கிடையாது. இதுக்காக இவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோஸ்டர்ஸ் சில கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒருவேளை அந்த ரோஸ்டர் வந்து அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களை கலாய்ச்சிருக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஹீரோ கூப்பிடறாங்கன்னு வைங்களேன், அந்த ஹீரோவை நம்ம கலாய்ச்சிருப்போம். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல வச்சு நம்மளுக்கு எப்படி அவார்ட் கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்லாம இவங்க பண்ண ஒரு பெரிய விஷயத்த நம்ம வெளியே சொல்லிட்டோம்லவா, என்னமோ எஸ்ல ஆரம்பிச்சு எம்ல முடியும், நடுவில் ஏதோ ரெண்டு எடுத்து வரும், என்னங்கிறது எனக்கு தெரியல. அந்த விஷயத்தை பத்தி நான் பார்க்கும்போது ரோஸ்டர்ஸ் தவிர வேற யாருமே அந்த விஷயத்தை பத்தி பேசல. சோ இதை பத்தி பேசின ரோஸ்டர்ஸ்க்கு எப்படி அவார்டு கொடுக்க முடியும்? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலே மாலைன்னு? பொது ஒரு அவார்டு அப்படிங்கறது எதுக்காக கொடுப்பாங்க? நீ நல்லா பண்றப்பா தம்பி, இதே மாதிரி தொடர்ந்து பண்ண அப்படிங்கறக்காக தானே ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இதை எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்துல மதன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நபருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருப்பாங்க. அட, நீங்க பாக்குறத பார்த்தா நான் என்னமோ இவங்களுக்கு எதுக்கூட அவார்டு கொடுத்தீங்கன்னு கேக்குற மாதிரி எல்லாம் இருக்குது. நான் அப்படியெல்லாம் கேட்கல. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஷோல இந்த மனிதருக்கு அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவர் எவ்வளவு புனிதமான ஆளா இருப்பாரு? அதுக்காகத்தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இங்க தமிழ் கேமிங் ஒரு சேனல் இருக்குதாமாங்க, அந்த சேனல் 10 வருஷமா டீசெண்டா கேம் பிளே பண்ணிட்டு ஃபேஸ் கேமெல்லாம் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத அவார்டை இந்த செந்தமிழ் செல்வனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, மதன் எவ்வளவு புனிதமானவனா இருப்பாரு? இப்ப ஏற்பட்ட புனிதமான ஆள் மேலதான் இப்ப ஒரு கேஸ் விழுந்திருக்கு, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க உள்ள வரீங்களா? ஷியோர். ஃபர்ஸ்ட் நான் இவரை பத்தி சொல்லிடுறேன். இவரோட பேர் மதன். இவர் மதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் சேனல் வச்சிருக்காரு. இந்த சேனல்ல கிட்டத்தட்ட 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இவர் நல்லா பப்ஜி விளையாடுவார், அதனால தனக்குத்தானே பெருமை சேர்க்கும் வகையில் அவரோட பேருக்கு பின்னாடி ஓபி அப்படின்னு சொல்லிட்டு அவரே சேர்த்துக்கிறாரு. இந்த ஓபிக்கு என்னதான் ஒவ்வொருத்தர் மீனிங் சொன்னாலும், நம்ம மதன் என்ன சொல்ற மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓவர் பவர்டு. இவர் கேம்ல மட்டும் ஓவர் பவர்டு கிடையாது, லைஃப்லயும் ஓவர் பவர்டு தான். தன்னைத்தானே ராமினுட்டு நினச்சிட்டு இருட்டுக்குள்ள வாழ்ற ஒரு மனிதர் தான் மதன் ஓபி. இவரை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இன்டர்நெட்டில் கிடையாது. இவராக வெளியே விட்டு ஒரு 4 சின்ன வயசு ஃபோட்டோஸ் தவிர எனக்கு இருக்கிற டவுட் என்ன, அந்த 4 சின்ன வயசு ஃபோட்டோஸ் இருக்கிறது உண்மையிலேயே இவர் தானே அப்படிங்கிறது தான். இந்த மதன் ஓபி அப்படிங்கிற நபர் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்ட் ஒர்க்கர். டெய்லியும் 12 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் போடுவார். 12 மணி நேரம் லைவ் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா, முக்கால்வாசி நேரம் யாராச்சும் ஒருத்தர் கெட்ட வகையில் சொல்லிட்டு இருப்பார். யூடியூப் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம், இங்கே ஹேட் ஸ்பீச் பண்ணுறதோ பேட் வேர்ட்ஸ் பேசுகிறதோ தப்பு. மதனண்ணன் தான் டைட்டில் 18% வைக்கிறாரு இல்லடா, அப்புறம் இல்லடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங்க லீகலாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை தூக்கிட்டு வருவீங்க. அப்படியே நிறுத்திக்கங்கடா. யூடியூப்பில் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது தெரியுமா தெரியாது. அப்படி இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் பண்ணி வச்சாங்கன்னா, 18 வயசோட கம்மியாகிற பசங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகாது. இவ்வளோ லீகலாக பேசுகிறீங்க, ஏன் அதை ஆன் பண்ணி வைக்கக்கூடாது? அப்படி ஆன் பண்ணி வச்சோம்னா மாண்டேஸ் ஆகாது. அதுதானே, ஒன்று எத்திக்கலாக கரெக்டாக இருக்கணும், இல்லை லீகலாக கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ரெண்டுலேயுமே கரெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியலையானே. என்னடா இது, என்னம்மா இது? குழந்தைகளா புரிஞ்சுக்கங்க, அவர் பண்ற தப்பு. இப்ப இந்தியில கேரி மினாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரல்ல, அவரு ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டார் அப்படின்னா தானா ஏஜ் ரெஸ்ட்ரிக்டர் விழுகுது. ஏன் விழுகுது? அதான்டா யூடியூபு, யூடியூப்ல அது தப்புடா. இதை பத்தி ஃபேன்ஸ் ஆனவங்களுக்கு தான் தெரியாம இருக்குமே தவிர கண்டிப்பா மதன் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அண்ணனுக்கு யூடியூப் ரூல்ஸ் பத்தி எல்லாமே தெரியும். காப்பிரைட் பிரச்சனை வந்துச்சுலவா, அப்ப அண்ணன் பிரிச்சு மேஞ்சிருப்பாரு. இங்க எல்லாரும் சோலோ வாசஸ் கார்பரேட் அப்படின்னு பேசிருக்கும் போது அண்ணன் என்ன பேசினாரு தெரியுமா? நீங்க ஏன்டா வடிவேல் கிளிப்பிங் யூஸ் பண்ணீங்க? வடிவேல் கிளிப்பிங் யூஸ் பண்ணா அனுப்பத்தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாலு கெட்டவாத்தி போட்டு பேசிட்டு இருக்காரு. இல்லைன்னா ஒரு விஷயம் நடக்குது, அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்கிறீங்கன்னா அதில் தப்பே கிடையாது. ஒரு ரூல் இருக்குது, ஒரு ஃபேக்ட் இருக்குதுன்னா அதில் வந்து உங்கள் தப்பான ஒப்பீனியன் நுழைக்கக்கூடாது. ஃபேர் யூஸுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கூடாது அப்படிங்கிறது ரூல். அதை மீறி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க மேலே கேஸ் போடலாம். ஆனால் தலைவர் நீங்கள் என்ன சொன்னீங்க, நம்மகிட்ட 8 லட்சம் பேர் இருக்காங்க, அந்த 8 லட்சம் பேர்த்துக்கு நம்ம தான் ஹீரோ. அந்த 8 லட்சம் பேர்த்தோட மைண்டை நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆனால் அவங்கள பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இதுக்காக பேசுகிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து நீங்கள் சொன்ன அது ஒரு வார்த்தை, நீங்கள் நிறைய வார்த்தை சொன்னீங்க, அதில் ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு உங்கள் டைலாக் 2-3 போட்டு திட்டிட்டு போகிறானுங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு சொல்லுங்க. மதன் கௌரி 5 மில்லியன் வச்சாக்கிற யூடியூபர் கடைசியாக வந்த லைவ்ல ஏதோ ஒரு க்வெஸ்டின் கேட்பாங்க, தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ தப்பாக தயவு செஞ்சு மேனிபுலேட் பண்ணாதீங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம இஷ்யூக்குள்ளே போகலாம். இந்த பிரச்சனை யூடியூப்ல ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் கிடையவே கிடையாது, இன்ஸ்டாகிராமில் ஆரம்பிக்குது. இன்ஸ்டாகிராமில் ஒரு சின்ன புள்ள மதன் அண்ணங்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குது. வில் யூ மேரி மீ? நோ. அப்படின்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ அப்படி? எஸ். போய் படிக்கிற வேலை இப்பாரு, நீங்கள் உங்கள் ஃபேஸ் தான் காட்ட மாட்றீங்க, அட்லீஸ்ட் உங்கள் கை காலாச்சும் காட்டலாமே. இதை எடுத்து நம்ம அண்ணன் போஸ்ட் போடுறாரு. யூடியூபர் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா இந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுறதெல்லாம் காமன் தான். அந்த மாதிரி வந்த ஒரு மெசேஜுக்கு கரெக்டாக தான் அண்ணன் ரிப்ளை பண்ணியிருக்காரு. இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போஸ்ட்டை போட்டு கீழே ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தார். ஸ்கூல் பாப்பா சார் ஆல்வேஸ் க்யூட். என்னம்ல க்யூட்டு சொல்லலை?
என்ன கியூட்டா கண்ட அப்படின்னு சொல்லி சில பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இது மூலமா மதனனுக்கு பீடோபைல் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. பர்சனலா சொல்றேன், இதை வச்சுட்டு ஒருத்தனை பீடோபைல் அப்படின்னு சொல்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது. பர்சனலா எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனா இது மூலமா இன்னும் சில வீடியோஸ் என் கண்ணில் பட்டுச்சு. நம்பர் ஒன் வீடியோ, ஒரு பொண்ணு வந்து இவர்கிட்ட ஏன் லைவ்ல கெட்டவத்தை பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். டீசெண்டாக தான் கேட்டிருக்கும். இந்த கொஸ்டின் அவரே படிச்சிருப்பாரு. அதுக்கு அண்ணன் என்ன பதில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் இங்க இன்க்ளூட் பண்ண முடியாது. டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. ஹெட்செட் முக்கியம் பிகளு. நம்பர் டூ வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா, பப்ஜியில் ஒரு பொண்ணை பார்ப்பாரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு அர்ஜுன் ரெட்டி மியூசிக் வரதான் நீங்க நினைச்சிக்கங்க. இப்படியே போயிட்டு இருந்த நம்ம அண்ணன் ஒரு இடத்துல நிறுத்தி இந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்பாரு. போட்டோ பார்த்தானே நீ ஒரு மொக்க ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சுட்டு கொண்டுவாரு. ஏண்டி நீ ஒரு மொக்க ஃபிகர், பொண்ணை வச்சுட்டு என் பொண்ணை சுத்திருக்கேன். சரி இதை கூட விட்டுருங்க, அந்த பொண்ணு மதனோட முடிச்சு போச்சு. ஆனா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. கும்பகோணம் நினைக்கும் போதே எனக்கு தெரியும் ப்ரோ, மொக்க ஃபிகரா தான் இருக்கும். கும்பகோணம் சொல்லும் போதே நான் நினைச்சேன், எப்படி கும்பகோணம் சொல்லும் போதே நீ ஒரு மொக்க ஃபிகர் நான் நினைச்சேன் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு ஊர்ல இருக்கிற பெண்களை மொத்தமா தாக்கி பேசுறாரு. நம்ம ஆளுக்கு அதுக்கு பிஜிஎம் போட்டு மாசா வீடியோ போடுறாங்க. இதுக்கு பேர் மாசால. இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, அதுல முக்கால்வாசி பேர் குழந்தைங்க. அந்த குழந்தைங்க இவரோட லைவை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க, ஒரு பொண்ணு அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ இந்த வீடியோல இருந்து என்னடா சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதன் அண்ணன் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் கெட்ட வார்த்தையை ஓவராக யூஸ் பண்ணுறது தப்பு. இப்போவும் சொல்கிற பேட் வேர்ட்ஸ் பேசுறது தப்பு கிடையாது. கண்டென்ட்டுக்காக ஒன்று ரெண்டு வார்த்தைகள் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா யூடியூபே அது கன்சர்ன் காட்டுது. ஆனால் நம்ம அண்ணனை பற்றி உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி பேசுகிறாருன்னு. சில விஷயத்தில் மதனோப்பி ரொம்பவே நல்லா வருதா, யாராச்சும் டொனேஷன் கேட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவார். இதை அவர் பாப்புலாரிட்டிக்காக பண்ணுறாரா இல்லை நிஜமாகவே மனசார கொடுக்குறாரா அதெல்லாம் எனக்கு தெரியல, பட் கொடுக்குறாரு. அது நல்ல விஷயம்தான், எப்படி கொடுத்தாலும் சரி கொடுக்கறது நல்ல விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில ஸ்ட்ரீமர்ஸ் எல்லாம் அவங்க கூட விளையாடுற பிளேயர்ஸை நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணாதீங்க, நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணீங்கன்னா எனக்கு வியூஸ் குறைஞ்சி போயிடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மதன் அந்த மாதிரி கிடையாது, கொடுக்குற எல்லாத்தையும் ஸ்ட்ரீம் பண்ண சொல்லுவார். அந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்கு சப்ஸ்கிரைபரையும் ஏற்றி விடுவார். அதே மாதிரி இவர் பெரிய புத்திசாலி. ஒரு டைம் தலை தளபதினு ஃபைட் வந்துச்சு, தளபதி ஃபேன்ஸ் கெத்தா இல்லை தலை ஃபேன்ஸ் கெத்தான்னு அடிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு சூப்பர் சேட் போட சொல்லிட்டாரு. தளபதி ஃபேன்ஸ் ஒரு சைடு போடுறாங்க, தலை ஃபேன்ஸ் ஒரு சைடு போடுறாங்க. கொஞ்ச நேரங்களில் சொல்கிறாரு, நான் சும்மா சொன்னால் லூசு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் ஸ்ட்ரீம் பார்த்ததில் எத்தனை பசங்க அவங்க அப்பா கார்டு எடுத்து அவங்களுக்கே தெரியாமல் காசை போட்டாங்க அப்படிங்கிறது. மாணவர்கள் மற்றும் சிறுவர்களை மட்டுமே குறிவைத்து மூளைச்சலவை செய்து மோசடி நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. நீங்கள் கேம் விளாட்றீங்க, ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க, அதில் சில கெட்ட வார்த்தைகள் வரத்தான் செய்யும். அதை நான் தப்புனே சொல்ல, சில வார்த்தைகள் நீங்கள் பேசலாம், ஆனால் ஒருத்தங்களை அப்யூஸ் பண்ணுற மாதிரி பல வார்த்தைகள் நீங்கள் பேசுகிறீங்க. ஒருத்தவங்களுக்கு எகேன்ஸ்டாக பேசுகிறான்னா அவனுக்கு எகேன்ஸ்டாக நீங்கள் பேசலாம். அதை விட்டு அவங்க அப்பா அம்மா இழுக்கிறது கண்டிப்பாக தப்பு தான். நீங்கள் இந்த லைவ் ஸ்ட்ரீமோட ஸ்டைலே மாற்றிட்டீங்க. இப்போ வேணா புதுசாக சேனல் ஆரம்பித்தா கூட 18% போடுறான். எதனால் போடுறான், எல்லாம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் தான். தயவு செஞ்சு இந்த டாக்ஸிசிட்டிலேருந்து வெளியே வாங்கப்பா. உங்கள் அண்ணன் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காருன்னு வைங்களே, அதை யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிங்க. அதில் எந்த விதத்துலையும் நம்ம குறைஞ்சி போக போகிறது கிடையாது. அதே மாதிரி அவர் பண்ணாத தப்பை யாராச்சும் பண்ண அப்படின்னு சொல்லி தப்பு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் பூந்து விளையாடுங்க, என்ன வேணாலும் திட்டுங்க, அதில் தப்பே கிடையாது. ஆனால் கரெக்டாக சொல்கிற ஒருத்தனை டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. என்னப்பா மைண்ட் செட் இருக்குது, யாராச்சும் ஒருத்தர் அவரை பற்றி பேசினாங்க அப்படின்னா என்ன பேசுனா ஏது பேசுகிறானே கேட்காம டிஸ்லைக்கை போட்டு மதனோ போய் தான் எத்தனை ரெண்டு வார்த்தையை போட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறமே எவனாச்சும் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டா அப்படின்னா அவங்ககிட்ட வந்து கேவலமாக பேசி ரிப்போர்ட் அடித்து அந்த போஸ்ட்டை தூக்கி அந்த பேஜையும் தூக்கிடுவீங்க. அதே மாதிரி யூடியூப்பில் எவனாச்சும் பேசினா அப்படின்னா டிஸ்லைக்கு போடுவீங்க, கேவலமாக திட்டுவீங்க. அது பத்தாதுன்னு இப்போ வேற ஒரு சேனலுக்கு ஹேக் நடந்ததாக சொல்கிறாங்க. எனக்கு இதை பற்றி தெளிவாக தெரியல, மதன் பண்ணாரா இல்லை அவர் ஃபேன்ஸ் பண்ணாங்களா இல்லை வேற யாராச்சும் பண்ணாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நடந்திருக்குது. இப்போவும் சொல்கிற அவர் கூடுக்கிற டீம்மேட்ஸை வளர்த்து விடுறது, டொனேஷன் பண்ணுறது, 12 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரீம் போகிறதெல்லாம் பாராட்டுக்குரியது. அதே நேரத்தில் இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது தப்பு, அப்யூசிவாக பேசுகிறது மிகப்பெரிய தப்பு. எப்படி நீங்கள் ஹெல்பிங் இஸ் எ செயின்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி டாக்ஸிசிட்டி இஸ் ஆல்சோ எ செயின். இப்போ கூட நீங்கள் சொல்லலாம், மதன் அண்ணங்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி ஏன்ப்பா பார்க்குறீங்க, பாசிட்டிவிட்டி பாருங்கள், அவர் எவ்வளோ டொனேஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், எவ்வளோ நல்லவராக இருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சொல்கிறவங்க உங்கள் ரெண்டு ஹெட்செட்டையும் கழட்டிட்டு, ஓகேவா, உங்கள் ரெண்டு ஹெட்செட்டையும் கழட்டிட்டு அப்பா அம்மா பக்கத்தில் போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அண்ணனோட லைவை பாருங்கள். அப்புறமா வந்து சொல்லுங்கள் மதன் ஓபின்னு. சரியா, இந்த வீடியோ மதன் பாப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட், என்னென்னா கொஞ்சம் வார்த்தை பேசுறது கம்மி பண்ணிவிட்டு இது பேசுறது அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறது உங்கள் கண்ணீஸுக்கு நீங்கள் தான் புரிய வைக்கணும். ஏன்னா உங்கள் ஃபேன்ஸு வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் தான் சொல்லணும் எது தப்பு எது கரெக்டுன்னு. தயவு செஞ்சு பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க நண்பர்களே. உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரீசெண்டாக சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கொரோனா நியூஸ் சொல்லிகிட்ருக்காங்க, அங்கேனா மதன் ஓபிஸ் பேமு, ஒரு நியாயம் வேணாமாடா.
Thank you.